வைஃப் வந்து 6 மாச கர்ப்பிணி. அப்படி இருக்கிறப்போ அவரை கொண்டுட்டு காட்டுக்குள்ள கொண்டு போய் புதைச்சிட்டு வந்து, பட் ஆண்கள் இந்த வரதட்சணையை சீதனம் வாங்குற தொடர்பா நீங்க என்னத்தை யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சமே அறிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சமே ஆர்வமா இருக்கு. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் தி ஐகான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வளமையாவே காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கல, அல்லாட்டி ஏதாச்சும் வேற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு நபர் பெண்கள் மீது அசிட் வீசுவது அப்படி போன்ற சம்பவங்கள் வந்து நிறையவே நாங்கள் படங்கள்லையும் பார்த்துருப்போம், நிறைய கேள்வியும் பட்டிருக்கிறோம் இல்லையாண்டில. நிறைய விஷயங்கள் வந்து இப்பயும் வந்து அன்றாட உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்னார் வந்து இன்னாருக்கு அசிட் அடிச்சுட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் கணவனே தன்னுடைய மனைவிக்கு அசிட் முகத்தில் வீசி எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்திருக்குது. ஸோ இந்தியாவில் நடந்திருக்குது அப்படின்ட்டு கடந்து போக முடியாது. ஏன்னாடா இதே சம்பவங்கள் நாளைக்கு எங்கள்கிட்ட வீடுகளில் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கலாம். ஸோ அதால் வந்து இதை ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள எலுமெண்டாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஜார்க்கண்ட்ன்ற ஒரு மாநிலத்தில் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரெண்டு பேருமே நிறைய கிழமை அவங்க மேரி பண்ணி நிறைய நாள் நிறைய வருஷம் வந்து வாழ்ந்துட்டே வர்றாங்க. வாழ்ந்துட்டு வர நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து பைக் தேவையாம், ரைட்? ஸோ அவருக்கு பைக் தேவை அப்படின்னு சொல்லி அதுக்கு தனக்கு 70,000 ரூபா வேணும். இந்திய காசு 70,000. ஸோ இங்கே பாக்கிக்க கிட்டத்தட்ட 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் ஏதோ சம்திங் அப்படி போகுதுன்னு வையுங்களேன். அப்படி வர்றப்போ இந்த 70,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிகிட்ட இவர் சண்டை போட்டிருக்கிறார், எனக்கு வந்து 70,000 நீ வரதட்சணையாக கொண்டு தரணும் அப்படின்னு சொல்லி. அதாவது எனக்கு பைக் வாங்க வேணும், நீ அப்பாட்ட கேட்டு எனக்கு மாதிரி வாங்கி தருவியா அப்படின்னு சொல்லி கேட்கல, எனக்கு நீ வரதட்சணையாக கொண்டு தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறார். ஸோ அதை இவா வந்து முதல் மாட்டை நின்றுட்டான். முதல் வந்து அதை வந்து அவர் சொன்ன விஷயத்தை வந்து இவா மண்டையில் ஏற்றி கொள்ளல, அப்படியே விட்டுட்டா. என்னன்னு சொல்லினா அவனுடைய கலமா கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டு வரே, இப்பயா வந்து வரதட்சணையை பற்றி பேசுறது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவ அதை பற்றி கணக்கெடுக்கல, விட்டுட்டா. இப்படி போறப்போ இவருக்கு அதுக்கு பிறகு பொறுமை இல்லாமல் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி அவளோட ஒரே சண்டை, அவாக்கு அடிக்கிறது, துன்புறுத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே டோர்ச்சர் பண்ணியிருக்கிறார் வைஃபை. அப்போ அந்த துன்பங்களை தாங்க இல்லாமல் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொல்லிச்சுனா, வைஃப் டக்குன்னு அப்பாட்ட போயிருக்கிறா வீட்டுக்கு. வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனையே சொல்லியிருக்கிறா, இப்படி இப்படிலாம் அவருக்கு கிரேர், எனக்கு ரொம்பவே ஏலாமல் இருக்குது, நீங்கள் அதை ஏற்பாடு செய்ய தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவரும் சொல்லியிருக்கிறார், தப்பனும் சொல்லியிருக்கிறேன், ஓகே நான் முயற்சி செய்து நான் ஏற்பாடு செய்தாரனேன். அவங்களும் நார்மலாக ஒரு சாதாரண குடும்பம், அப்படி இருக்கிறப்போ உடனே 70,000 எங்கே போக முடியும், அதால் நான் ஏற்பாடு செய்து தாரன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை திருப்பியும் அனுப்பி வச்சிருக்கணும் வீட்டுக்கு. அப்போ இவாவும் சரியானு சொல்லி போட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறா. வீட்டுக்கு வந்துட்டு இதை ஹஸ்பண்ட்டை சொல்லியிருக்கிறேன், அப்பாவும் வந்துட்டே, ஆனால் இப்போ காசு கிடையாது, ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொன்னவர் தான் ரெடி பண்ணி தாரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். சொன்னால் அது அவருக்கு வந்து பொறுத்துக்கொள்ள இல்லாமல் போயிட்டு, ஏன் உடனே கிடைக்கல, அவர் கேட்ட உடனே தனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறேன், அங்கே வீட்டை வாங்கி வச்சிருந்த அசிட் போத்தில் எடுத்து நேராக வைஃபுக்கு வீசியிருக்கிறார் முகத்தில். முகத்தில் வீசினதில் அவாக்கு அவங்களோட முகம் எல்லா பகுதியிலையும் பட்டு ரொம்பவே வேதனை தாங்காமல் அவள் கத்த அவன்கிட்ட கத்த சத்தம் கேட்டு வெளியில் இருக்கிறாக்கள் வந்து அவட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவர் வீசுகிறப்போ இவள் கத்தியிருக்கிறா, அதோட வாய்க்குள்ளேயும் அசிட் வந்து போயிருக்கு, அதால் வந்து அவளை வாய் திறந்தும் கதைக்கல அது நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறா. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சமே கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான் அந்தளவுக்கு வந்து இப்போ வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் வந்து அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணி அவரோட வலிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு அவரை மடக்கி பிடிச்சி ஒரு மாதிரி போலீஸில் வந்து கையளிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு போலீஸ் விசாரித்ததுல இருந்து வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்கேயும் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி தன்னுடைய ஒய்ஃபுக்கே அவர் வந்து அசிட்டை வீசியிருக்கிறார். அவ்வளோ அளவுமா அவங்க வந்து அவங்களுக்காண்டியே வாழ்ந்து எவ்வளவோ அர்ப்பணங்கள் செய்து எவ்வளவோ தியாகங்கள் செய்து தன்னுடைய கணவனோட வாழ்ந்து வந்திருப்பா. பட் அந்த 70,000 ரூபாய்க்காண்டி இன்றைக்கு அவங்களோட முகத்தில் அசிட் எரிஞ்சு உயிருக்கே போகிற நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்குறேன். அதோட வாய்க்குலையும் வந்து அசிட் போனதால் அவளை வாய்ந்திருந்து கதைக்கவும் முடியாது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் வேறு நடந்திருக்குது. ஆனால் இது வந்து இன்றைக்கு நடந்த சம்பவம், இது ஒரு 3 நாளைக்கு முதல் நடந்த சம்பவம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து 6 மாச கர்ப்பிணி. அப்படி இருக்கிறப்போ அவரை கொண்டுட்டு காட்டுக்குள்ளே கொண்டு போய் புதைச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஹஸ்பண்டே புகார் கொடுத்துருக்கிறார், என்னென்னா ஒய்ஃபை காணல, அவருடைய ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். ஸோ அதுக்கு பிறகு பிள்ளைன்ற தாய் தப்பனுக்கு கொஞ்சமே டவுட், மருமகன் மேலே கொஞ்சமே டவுட், என்னென்னா அதுக்கு முதலும் இவர் அடிக்கிறேன்னு சொல்லி பிள்ளை வீட்டை போயிருக்கிறார். தாய் வீட்டை போக தாய் தப்பன் என்ன சொல்லியிருக்கிறான், அப்படிலாம் நீங்கள் வரக்கூடாதம்மா, திருப்பி நீ உன்னோட புருஷனோடையே போயிருந்தேன்,
இருந்து அவியல் நல்ல வேலை செஞ்ச வயல் அவியல் கொண்டு போய் திருப்பியும் மர்மனுடைய சேர்த்து விட்ட வயல். அப்போ அங்கே இருந்த பிள்ளைய திருப்பி அவன் அடித்து கொண்டுட்டு கொண்டு போய் காட்டுக்குள்ளே புதைச்சிட்டான். ஸோ காட்டுக்கு புதைச்ச அப்புறம் அதுக்கு பிறகு தேடி நடத்துல ஒரு மாதிரி கண்டு ஒரு மாதத்துக்கு முதலே நடந்திருக்கு இந்த சம்பவம், அதாவது கொண்டது. அதுக்கு பிறகு இவர் போய் காணையில்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த விசாரணையில் அடிப்படையில் ஒரு மாதத்துக்கு பிறகு இப்போ அவரான் கொண்டவர்ன்றது வந்து தெரிய வந்திருக்குது. ஸோ இப்படியான சம்பவங்கள் வந்து அதாவது பெண்களுக்கு வளமையாக வெளியிலிருந்து எதிர்ப்புகள் வரும், இல்லாட்டி வெளியிலிருந்து ஆபத்துக்கள் வரும், வெளியில் போராடங்களில் இடவிலங்கியாச்சும் போகிறோம் வாரம்னு சொல்லி சொன்னால் அங்கேருந்து பிரச்சனை வரும். ஆனால் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்குன்றது வந்து இந்த சமூகத்தில் வந்து இன்றைய காலகட்டங்களில் எல்லா இடத்துலையுமே நடந்து கொண்டு வருகிறது. ஒன்றில் தன்னுடைய சொந்த கணவனால் அல்லது தாய் தகப்பனால் அல்லது சகோதரங்களால் இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து பெண்களை சுற்றி இருந்து கொண்டே இருக்குது. நான் எல்லா பிரச்சனைகளையும் பற்றி பேசிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் வந்து இதையும் பற்றி பேசத்தான் வேணும். ஸோ இந்த வரதட்சணையால் வந்து ஒரு உங்களுடைய மனைவிக்கே அசிட்டை வீசுகிற அளவுக்கு உங்களுக்கு வரதட்சணை வந்து பெருசாக இருக்கிறது அப்படின்றப்போ உண்மையிலேயே இது ஒரு கண்டிக்கப்படக்கூடிய விஷயமா தெரியும். அதுவும் இந்த காலகட்டங்களில், ஆரம்ப காலகட்டங்களில் இந்த வரதட்சணை கேட்டு வாங்குறது கொடுக்கறதுன்றது வந்து பரவலாக இருந்து வந்தோண்டே இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் போய்க்கொண்டு இருந்துச்சு. ஆரம்ப காலங்களில் பெண்களை வந்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்புகிறப்போ அவங்க புது வாழ்க்கையை வாழ தொடங்குறப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை என்னென்ன தேவையோ அப்படியான பொருட்களை எல்லாம் தாய் வீட்டு சீர் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து கொடுத்து அனுப்புவாங்களா. அவங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு மூலதனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் அது ஒரு மருகி வந்து இப்போ எப்படி வந்து நிற்குதுண்டா, கல்யாணம் ஒன்று முடிச்சு கொடுக்குறோமா அப்போ போதே சீதனம் கொடுக்கணும், சீதனம் கொடுத்து அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கத்துக்கு வந்து நிற்குது. இது வந்து நிறைய இடங்களில் இன்னமும் கேட்டுக்கொண்டே வருவாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வற்புறுத்துறது, அதாவது ஒரு குடும்பத்தை வந்து பார்த்து அவங்க சம்பந்தம் வச்சுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய குடும்பத்தை பார்க்கும்போதே அவர்கள் ஏழையா இல்லாட்டி அவங்க பணக்காரங்களான்றது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். ஒரு சம்பந்தம் தேடி போகிறப்போ அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது வந்து உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி உங்களுக்கு இவ்வளோ சீதனம் தேவைன்றது வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, நாங்கள் இவ்வளோ கேட்க போகிறோம்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம்பந்தத்தை நீங்கள் தேடி போகலாம். இதை விட்டுட்டு ஒரு அந்த பிள்ளையை பிடிச்சி போயிட்டுன்னு வைங்க, பிடிச்சி போயிட்டு ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து பிள்ளை எடுத்தாச்சு. இப்போ அவங்கள நீங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட தந்தை ஆகணும் அப்படின்னு அவங்க எங்கே போவாங்க, அவங்கள்ட்ட இருக்கிறத தானே தருவாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க போகல அது என்ன அவங்க எங்கே போய் வாங்குவாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது, நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்துலேருந்து பெண் எடுக்க வேணும். அப்போ இப்படியான சூழ்நிலையில் வந்து இன்றைய காலகட்டங்களில் நிறையவே இருக்காது. இத்தனை வரைக்கும் நிறையவே இது என்னென்னு சொல்கிற தொடர்ச்சியாக எல்லாராலேயுமே செய்து வரப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. வரதட்சணையால் வந்து வரதட்சணை கொடுக்கறதால இந்த பெண்கள் வந்து சாகர நிலைமைக்கு போகிறது, அவங்கள துன்புறுத்துறது போன்ற நிகழ்வுகள் வந்து இனிமேல் தவிர்க்கப்பட்டால் ரொம்பவே நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் வீட்டார் வந்து வரதட்சணை கேட்குறாங்க, அதை கொடுக்கறதுக்கு பெண் வீட்டாருக்கு சம்மதம் என்று சொல்லி அது இன்னொரு விஷயம். ஏனென்றால் அது இரு வீட்டாருக்குமே வந்து சம்மதம் இருக்குது. ஸோ அது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் ஆண் வீட்டார் கேட்குறாங்க, மாப்பிள்ளை வீட்டார் கேட்குறாங்க, பெண் வீட்டாருக்கு வந்து சம்மதம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே அப்படியான ஒரு இடத்துல வந்து பெண் கொடுக்கறத வந்து தயவு செய்து கொஞ்சமே நீங்கள் யோசிச்சு அப்படியான விஷயங்களை செய்யுங்க. அப்படி இல்லைண்டா இதை தாண்டி எல்லாம் நீங்கள் செய்து அனுப்பி வைக்கிறீங்க, அதெல்லாம் போக போக சரியாகும் சொல்லுவினம், அதெல்லாம் பிள்ளை புறக்க எல்லாம் சரியாகும்னு சொல்லி அப்படி இல்லை, அதுக்கு பிறகும் அந்த பிரச்சனையை தொடருது அப்படின்னு சொல்லி உங்களோட பிள்ளைகள் வந்து திருப்பியும் தாய் வீட்டுக்கு வருகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எனக்கு அங்கே கொஞ்சமே எனக்கு டார்ச்சராக இருக்குது, எனக்கு துன்பமாக இருக்குது, எனக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருதுன்னு சொல்லிச்சுன்னா தயவு செய்து அதில் இருக்கிற ஒரு உண்மைத்தன்மையை அறிஞ்சு அதில் என்னென்ன விளைவுகள் வரக்கூடும்ன்றதை அறிஞ்சு கொஞ்சமே உங்களோட பிள்ளையனுடைய பாதுகாப்பை உறுதி செய்து உங்களுடைய வச்சுக்கொள்ளுங்க. உங்களால் அவ்வளோ வருஷம் வச்சு பார்த்த உங்களுக்கு உங்களோட பிள்ளைய கடைசி காலம் வரைக்கும் வச்சு பார்க்கலாதா இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்போ இனிமேலும் கொண்டு போய் அது என்ன புருஷனோட வாழ்றது தான் வாழ்க்கை, அப்படி தனியாக வந்து இருந்தால் வாழாவெட்டி அப்படின்லாம் புது புது பேர்கள் எல்லாம் பெண்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை அழிச்சிடாமல் அவங்க அப்படி பிரச்சனைன்னு வர்றப்போ என்னோட பிள்ளை அவக்கு பிரச்சனை வர்றப்போ நான் தான் அவளை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த ரெண்டு பெண்களையுமே பிரச்சனையாண்டு தாய் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. தாய் வீட்டுக்கு போனப்போ அப்படி என்ன ரெண்டு பிள்ளைய அடிப்பான் அப்படின்னு சொல்லி அவை ஒரு எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டு அவங்க அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வந்து வீட்லேயே வச்சுருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைகளோட உயிரும் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். இல்லை நீ புருஷனோட வாழறவன் அனுப்பி வச்சு இன்றைக்கு என்னத்தை கண்டாங்க, ரெண்டு பேரும் செத்து போய் மண்ணுக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் நீங்கள் மண்ணுக்குள்ளே புதைச்சி போய் போட்டுடாமல் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டியது இன்றைக்கு இந்த சமூகத்தின் பொறுப்புன்றதை தாண்டி அவங்களுடைய பெற்றோர் உணர வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதைத்தான் நான் அன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்தேன். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வரதட்சணை தொடர்பாக
அது வாங்குறது சரியா அல்லது தப்பா என்று உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் சொல்லுங்க. இதை நிறைய ஆண்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் வந்து என்ன மாதிரி நீங்க யோசிக்கிறீங்கன்றத நான் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு பெண்ணா பெண்கள் என்னென்ன யோசிப்பாங்கன்றதை ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் ஆண்கள் இந்த வரதட்சணை சீதனம் வாங்குறது தொடர்பாக நீங்க என்னத்தை யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சமே அறிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சமே ஆர்வமாக இருக்கு. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை வந்து எனக்கு கொஞ்சம் அறிஞ்சு கொள்ள ஆர்வமாக இருக்கு. நீங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.